வணக்கம் மரங்கொத்தி நண்பர்களே, வாங்க இந்த வாரம் ஒரு புது சைட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க லொக்கேஷன் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் பழத்தோட்டம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு பாலாஜி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரீசேலிங் ஃப்ளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டவுன் லிமிட்லேருந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் இருக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டி பக்கத்துலேயே இருக்குது, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது, இப்போ பஸ் ஃபெசிலிட்டி ஸ்டாப்பும் அங்கே இருக்குது. ஃப்ளாட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 1894 ஸ்கொயர் ஃபீட்டு. இது சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டு. உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 30x63 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து 1850 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்களுக்கு அணுகி கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விவரங்கள் கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு செங்கல்பட்டு டவுன் லிமிட்டுக்குள்ளே தான் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ குயிக்காக வந்து டெவலப்மெண்ட்டு ஆப்ஷன் வந்து நிறையவே இருக்குது. வீடுகளுக்கு மத்தியில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் நான் காண்பிச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் தான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்த்துட்ருக்க நண்பர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர நண்பர்களுக்கும் நன்றி. இந்த ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, இந்த பகுதியில் பக்கத்தில் கிருஷ்ணா நகர், விக்னேஸ்வர நகர், பால் நகர் இது மாதிரி சில பகுதிகள் இருக்குது. இந்த இடங்கள்லையும் ரீசேல் ஃப்ளாட்ஸ் வந்து அவைலபிளாக கிடைக்கிது. ஸோ ஃபர்தராக இவங்ககிட்டயே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். அது சம்மந்தமாக இதுக்காக நம்ம மரங்கொத்தி சேனலை தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு சைட்டுக்கு வராமலேயே அந்த சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு ஒரு 30% ஐடியாவோடு வந்து நாங்கள் இங்கே உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து சைட்டுக்கு வந்து பார்த்து தான் இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வராமலேயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மரங்கொத்தி சேனலுக்காக பாலாஜி.